ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளு முருங்கை கீரை ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது வந்து சளி இருமலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, கிட்டத்தட்ட தூதுவளை ரொட்டி மாதிரி தான். தூதுவளை ரொட்டி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த முள்ளு முருங்கை கீரை ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது தாங்க முள்ளு முருங்கை கீரை. இது நான் பெங்களூருக்கு வரும்போது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்குது. இந்த முள்ளு முருங்கை மரம் வந்து முருங்கை மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து முள்ளுமுள்ளாக இருக்கும் அங்கங்கே. இப்போ இந்த இலையை வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாதி இலை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதில் உள்ள அந்த நார் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நம்ம எடுத்துடணும். இப்படி ஆஞ்சிட்டு இதில் இருக்கிற அந்த சென்டரில் உள்ள அந்த நாரை வந்து நம்ம எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் நம்ம ஆஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆஞ்சு வச்சுருக்க அந்த கீரையை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கீரை வந்து நல்லா கழுவியாச்சு, நான் இன்னும் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன். இது வந்து தண்ணி வந்து நல்லா வடியட்டும். இங்கே வந்து நான் புழுங்கல் அரிசி, ஒரு உலக்கு அரிசி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் காலையில் எழுந்ததுமே இந்த அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து கொஞ்சம் கூடவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா கீரை வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குது, அதனால் நான் அரிசி கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு ரவுண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் அரிசி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கீரையும் அரிசியையும் ஒன்றா போட்டு அரைச்சோன்னா அரிசி வந்து கொஞ்சம் அரைப்படாமல் முழுசு முழுசாக இருந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கீரை சேர்த்து அரைக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கீரை வந்து சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நீங்கள் வந்து தெளிச்சு கூட அரைக்கலாம், இல்லை தேவையானாலும் ஊற்றி கூட அரைக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் இதே மாதிரி மீதே இருக்க அரிசியையும் அந்த கீரையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து தோசை தவாவில் போட்டு ரொட்டி சுற்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தவாவில் ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆனதும் கையில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாவு ஒரு உருண்ட அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே தோசை தவாவில் வச்சு கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கணும். தண்ணி தொட்டு தொட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டி அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையோ இல்லைன்னா ஆயில் பேப்பர் இருக்குள்ள அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ரொட்டி செஞ்சுருக்கேன், அதனால எனக்கு வந்து இது ஒன்றும் பெருசாக தெரியல, ஈஸியாகவே இருக்குது. சில பேருக்கு சுடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை சுற்றி ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மேலே, இதை வந்து பின்னாடி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெண்டு பக்கமுமே ரொட்டி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இதை செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பேப்பர்லாம் இருக்குல்ல, அது அப்படி இல்லைன்னா வாழை இலை, இதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டோன்னா ஈஸியாக விழுந்துடும், ஏன்னா நம்ம ஆயில் அதில் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தடவிட்டு கையில் திருப்பி விட்டுட்டு இப்படி தோசைக்கல்ல வச்சிடலாம்.
இது வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரொட்டியும் வெந்துருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சக்கரை தொட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை எது வேணாலும் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சட்னி கூட கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளு முருங்கை கீரை ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாங்கனி சிறகுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நன்றி.